வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு கூட பான் கார்டு எப்படி இணைக்கிறதா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வருமானத்துறையிலேருந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா March 31 லாஸ்ட் டேட் அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பண்ணுறவங்களுக்கு 1000 ரூபா அபதாரத்தோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க, ஏன்னா March 31 தான் லாஸ்ட் டேட்டு. லிங்க் பண்ணாத பான் கார்டு பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் உடனடியே உங்களுடைய ஆதார் கார்டு கூட இணைச்சிருங்க. அதை எப்படி உங்களுடைய மொபைலில் இணைக்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோவுக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு உங்கள் மொபைலில் உள்ள க்ரோம் ஆப்ஷன் ப்ரௌசர் ஆப்ஷனுக்கு வந்துருங்க. அதில் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு இ ஃபில்லிங் டைப் பண்ணிங்கன்னா வர்ற ஃபஸ்ட்டு வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது உங்களோட இன்கம் டேக்ஸோட ஓன் வெப்சைட், அவங்களோட ஓன் வெப்சைட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இ ஃபில்லிங் 2.0 இதுதான் அவங்களோட நியூ வெப்சைட்டு. அதில் லைட்டாக மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆதார் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் தான் நம்ம போயிட்டு இப்போ ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும். அதனால் ஆதார் கார்டை லிங்க் ஆதார் லிங்க்னுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளார வந்து ஆதார் கார்டு பான் கார்டோட டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட ஆதார் கார்டு நம்பர், பான் கார்டு நம்பர், நேமு, அப்புறம் கரண்ட்டில் உள்ள மொபைல் நம்பர், இது ஒரு நாளையும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பான் கார்டு நம்பர், உங்களோட பான் கார்டோட நம்பரை என்ட்ரு பண்ணிக்கணும். உங்கள் பான் கார்டோட நம்பரை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கிங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டோட நம்பர், ஃபஸ்ட்டு பான் கார்டோட நம்பர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட நம்பரை என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஆதார் கார்டு நம்பர் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஆதார் கார்டில் நேம் மாதிரியே டைப் பண்ணிவிடுங்க. ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அந்த நேமை கரெக்டாக அப்படியே டைப் பண்ணிவிட்டு கீழே மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் இப்போ கரண்ட்டில் உள்ள நம்பரே கொடுத்துங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. கீழே ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஐ ஹாவ் ஒன்லி இயர் ஆஃப் பர்த் இன் ஆதார் கார்டு, அதாவது உங்கள் ஆதார் கார்டில் வந்து ஒன்லி இயர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா மேலே உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை டேட்டு மந்த்து இயர் எல்லாமே இருக்குது அப்படின்னா அந்த மேலே உள்ள ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்லை. கீழே உள்ள ஆப்ஷனை கம்பல்சரி எல்லாருமே கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் ஆதார் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெண்டு ஆப்ஷனில் மேக்ஸிமம் ஆதார் நம்ம இயர் மட்டும் இருக்கிறவங்க மேலே உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க அந்த ஆப்ஷன் விட்டுட்டு கீழே ஆதார் லிங்க் கொடுத்தீங்கன்னா யுவர் பான் இஸ் ஆல்ரெடி லிங்க் டு ஈவன் ஆதார், அதாவது நான் ஏற்கனவே நான் லிங்க் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு இது வந்துடுச்சு. இதேமாரி வந்துடுச்சுன்னா உங்களோட ஆதார் கார்டு ஆல்ரெடி பான் கார்டில் இணைச்சாச்சு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்படியே பேக் வந்துடுங்க. சப்போஸ் இதில் வந்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுடைய பான் கார்டு நம்பரும் ஆதார் கார்டு நம்பரும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பான் கார்டு நம்பர், அடுத்தது ஆதார் கார்டு நம்பர், இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அது ஆதார் கார்டில் லிங்க் இருக்கா இல்லையாங்கிறது ஷோ ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட பான் கார்டு நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கிங்க. கீழே ஆதார் கார்டு நம்பரையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரையும் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு
கீழே வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு கூட பான் கார்டு இணைஞ்சிருக்காங்கிறத ஷோ பண்ணும். நான் ஆல்ரெடியே நான் லிங்க் பண்ணிட்டதுனால எனக்கு லிங்க் பண்ணிட்டேங்கிற ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. இதே போல் உங்கள் மொபைல்லே நீங்களே சிம்பிளாகவே உங்களோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான ஒரு ஊக்கமாக இருக்கும். அதனால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அதேமாரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.